இப்போ ரெண்டாவது டிப் என்னென்னா, கால் டயர் ப்ரெஷர் கரெக்டாக செக் பண்ணி அப்பப்போ தேவையான காற்றை ஃபில் பண்ணிக்கிறது தான். ஸோ இது மாதிரி ஒரு ப்ரெஷர் காஜ் எடுத்துங்க. ஓகே, ஸோ ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ ப்ரெஷர் பண்ணி செக் பண்ணுங்க. 0 36. செக் பண்ணுற மாதிரியே நீங்கள் பூட்டில் விட்டால் ஸ்டெப்னியோட ஏர் ப்ரெஷரும் கரெக்டாக செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் அதுதான் பண்ண போகிறேன். இப்போ இந்த காரோட கரெக்டான ஏர் ப்ரெஷர் எவ்வளோங்கிறத எப்படி செக் பண்ணுறதுன்னா, உங்கள் டிரைவர் சைடு டோர் உட்காந்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் எவ்வளோ வந்து ஏர் ப்ரெஷர் இருக்கணும், ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்கணும், பின்னாடி எவ்வளோ இருக்கும். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4 பேர் உட்காந்துருந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 33, பின்னாடி 33 இருக்கும். அதே 4 பேர் ஒரு குழந்தை ப்ளஸ் லக்கேஜ் இருந்துச்சுன்னா முன்னாடி 36 இருக்கணும், பின்னாடி 41 PSI இருக்கணும். அதே இதில் பார்த்தீங்கன்னா டயர் சைஸும் போட்டிருப்பாங்க, 205 60 R16 போட்டிருக்கு. அதே மாதிரி ரிம் சைஸும் போட்டிருக்கு பாருங்கள், 16X6J இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லா கார்லேயும் இருக்கும். நான் அதேமாதிரி இன்னொரு கார்லையும் காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து 36, பின்னாடி வந்து 32, ரெஸ்பெக்டிவ் ஆஃப் லோடு. இப்போ வந்து டயரோட த்ரெட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து மினிமம் 2 mm மேலே இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது 6.1, செகண்ட் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா 6.5, தேர்டு வந்து 6.6, ஃபோர்த் வந்து 6.1, எல்லாமே 2 mm மேலே.